ROS எப்படி ராஸ்பெரி பை இன்ஸ்டால் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஓகே வாங்க அந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், இந்த லிங்க் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா எப்படி ராஸ்பெரி பைல ஆல்ரெடி உபுண்டு வாய்ஸ் ஓஎஸ் அமைதர் வாய்ஸ் போட்டிருந்தீங்கன்னா எப்படி அந்த ராஸ் இன்ஸ்டால் பண்றேன்னு கொடுத்துருப்பாங்க. நாம இந்த வீடியோவில் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண இமேஜை நம்ம வந்துட்டு ராஸ்பெரி பைக்கு ஃபிளாஷ் பண்ண போறோம். ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ரெண்டு கொடுத்துருப்பாங்க, விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துருப்பாங்க, அஸ் வெல் அஸ் இமேஜ் ஃபைலாகவே கொடுத்துருப்பாங்க. நம்ம இமேஜ் ஃபைல் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஃபைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த லிங்க்கில் இருக்கும் சரிங்களா. எல்லா லிங்க்குமே ஒன்னொன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நீங்கள் வந்துட்டு அந்த இமேஜ் லோட் பண்ண உடனே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு அந்த வைஃபைல கனெக்ட் பண்ணணும். அதுக்கான டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, யூபிக்யூட்டி ரோபோட், அது வந்துட்டு SSID வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த சீரியல் நம்பர் அப்போ ஜென்ரேட் ஆகும். பாஸ்வேர்ட் வந்து டிஃபால்ட் எல்லாத்துக்குமே ரோபோட் சர்வர் எவ்ரிவேர். ஓகே லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான உபுண்டு பாஸ்வேர்ட் வந்துட்டு உபுண்டு ஓகேங்களா. ஓகே ஜஸ்ட் இதெல்லாமே நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஓகே இந்த ஓகே நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபிளாஷ் பண்ணிக்கிற இமேஜ் அது வந்துட்டு மேக்னி அப்படின்ற ரோபோட்டோட பேஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த பேஸை நீங்கள் டிசேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த லிங்க்ல இருக்குது. ஓகே நான் ஃபர்ஸ்ட் நம்மளால் லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சேவ். ஓகே இந்த ஃபிளாஷ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண டூல் பார்த்தீங்கன்னா ஈச்சர். இந்த ஈச்சர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் அதை நீங்கள் ஐட் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஈச்சர் ஓப்பன் பண்ணி அதில் நீங்கள் என்ன பண்ணும், உங்களோட டிரைவரை சூஸ் பண்ணிக்கோங்க. டிரைவர் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கங்க, பிகாஸ் டிரைவர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா டிரைவர் வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமேஜ் ஃபைல் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஓகே இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 2.5 hours ஆச்சு. நான் இதை வந்து ரொம்ப நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் வந்துட்டு டீட்டெயில்டாக எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லியிருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட ராஸ்பெரி பையில் ஆல்ரெடி ராஸ் இன்ஸ்டால் பண்ண வந்துட்டு இமேஜை நீங்கள் வந்துட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ வேலிட்டிங் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இமேஜ் ஃப்ளாஷ் பண்ண எஸ்டி கார்டை உங்களோட ராஸ்பெரி பையில் போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, அதை வந்து பவர் அப் பண்ணிக்கோங்க. பவர் அப் பண்ண உடனே அதை ஏன்னா அது மேக்னி அப்படின்ற அந்த ரோபோட் பேஸ் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு பூட்டப் ஆகும். பூட்டப் ஆகி அது டிஃபால்ட்டாக இருக்கிற ஹாட்ஸ்பாட்டை வந்து எனேபிள் பண்ணி வைக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களை ஆல்ரெடி உங்களுக்கு லிங்க்கில் காமிச்சிருப்பேன், யூபிக்யூட்டி ரோபோட் அப்படின்றது ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிள் பண்ணும். நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு பவர் அப் பண்ணால் நீங்கள் செக் பண்ணலாம், இங்கே வரங்க இருக்குது, ஆல்ரெடி வந்திருக்கு. ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ரோபோட் சர்வர் எவ்ரிவேர் அப்படின்றத பாஸ்வேர்டு. ஜஸ்ட் இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ராஸ்பெரி பையில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் நான் வந்துட்டு இதில் ஓகே இது வந்துட்டு ரவுட்டர் லேபிள் ஓகே நம்ம கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் கீ கொடுத்தா பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும். ஜஸ்ட் நான் இந்த செக்யூரிட்டி கீ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் பாஸ்வேர்டை பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ராஸ்பெரி பையில் ஃப்ரீ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த மேக்னியான்ற ரோபோட் பேஸில் இருக்கிற அந்த ஹாட்ஸ்பாட்டை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட பிசி கூட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்படி கனெக்ட் பண்ணுறப்போ என்னென்னா, நீங்கள் இப்போ உங்களால் நெட்ஒர்க் யூஸ் பண்ண முடியாது, நத்திங் பட் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து அந்த நம்மளோட அந்த ராஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ராஸ்பெரி கூட கனெக்ட் ஆகிட்டோம். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், குட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ராஸ்பெரி கூட நீங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஓகே அதுக்கான டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் நீங்கள் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் புட்டியில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே இந்த லாகின் பண்ணுறதுக்கான டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா உபுண்டு. ஜஸ்ட் அதுவுமே அந்த லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. உபுண்டுன்னு கொடுக்குறேன், எகைன் உபுண்டுன்னு கொடுக்குறேன். ஓகே ஒன்ஸ் லாகின் ஆகிடுச்சு, தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். டெவலப் பண்ண போகிறீங்களா, வந்து ஸ்டடி பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீ இன்ஸ்டால் பண்ண இமேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் அதை பேஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் நான் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, எப்படி அதை பண்ணணுன்றதெல்லாம் வந்துட்டு நான் ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஆல்ரெடி கேட்கின்லாம் வந்துட்டு அவங்க எந்த ஒர்க் ஸ்பேஸ்லாம் வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் அதே ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நான் இதோட ரூட் ஃபோல்டருக்கு போகிறேன். ரூட் ஃபோல்டரில் பின் டேவ் ஹோம் ஓகே ஆல்ரெடி எல்லாமே இருக்குது.